விஷ சாராயம் மருந்தி உயிர்கள் பலியான நேரத்திலும் எடப்பாடி பழனிசாமி விஷம அரசியல் செய்வதாக முரசொலி விமர்சித்துள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் விஷ சாராயம் மருந்தி உயிர்கள் பலியான நேரத்திலும் எடப்பாடி பழனிசாமி விஷம அரசியல் செய்வதாகவும் இறந்த உயிர்களை பார்த்துவிட்டு அவருக்கு சோகம் வரவில்லை, மாறாக கொக்கரித்து இருப்பதாகவும் சாடியுள்ளது. 2020 பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 20 என தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை சொல்வதாகவும் எடப்பாடி பழனிசாமிதான் சட்டையை மடித்துவிட்டுக் கொண்டு கையையும் வாயையும் உருட்டுவதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 2020 ஏப்ரல் 13 நாளன்று கொரோனாவுக்கு 11 பேர் பலியான நிலையில் கள்ளச்சாராயத்துக்கு 13 பேர் பலியானதாக செய்திகள் வெளியானதையும் 2019 நாகப்பட்டினம் மாவட்டம் எடக்குடி வடபாதி கிராமத்தில் அதிமுக நிர்வாகி அஞ்சம்மா என்பவர் வீட்டிலிருந்து 1645 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உயிர்பலிக்கு காரணம் கள்ளச்சாராயம் அல்ல, மெத்தனால் கலந்த விஷ சாராயம் எனவும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது பெருமளவு தடுக்கப்பட்டதாலும் அண்டை மாநிலங்களுக்கு கள்ளச்சாராயம் கடத்தப்படுவது தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாலும் சாராயம் கிடைக்கவில்லை எனும் சூழலில் தொழிற்சாலைகளிலிருந்து விஷ சாராயத்தை திருடி சிலர் விற்றதால் இந்த துயர நிகழ்வு நேரிட்டுள்ளதாகவும் டிஜிபி அறிக்கை அளித்திருப்பதை முரசொலி குறிப்பிட்டுள்ளது.